காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஆர்பியில ரிசல்ட்ஸ் வெளியிட்டுட்டே இருக்காங்க, ஒன்னு ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதுல வெற்றியாளர்களோட எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, அணுகுமுறை எந்த மாதிரி, அவங்க ஸ்டேஜ்ல இருந்தாங்க, அவங்க எதெல்லாம் கடந்து வந்தாங்க, அதெல்லாம் வந்து இனி ப்ரிப்பேர் பண்ண போற ஆஸ்பிரண்ட்டுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னா, ட்ரிபிளில செந்தில்குமார் அப்படின்னு ஒரு சார் இருக்காரு. அவர் வந்து அவரோட சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு நல்ல காலேஜ்ல, ரெப்யூட்டட் காலேஜ்ல ஒரு நல்ல டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு, நல்ல சேலரியும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா லைஃப்ல அவருக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே ஒரு இது. சரி, நம்ம நல்ல காலேஜ்ல படிச்சிருக்கோம், பிஇ நல்ல காலேஜ் படித்தோம், பிஜி வந்து நல்ல காலேஜ்ல படித்தோம், பிஹெச்டி சீக்கிரமாவே முடிச்சிட்டோம், வித்தின் 3 இயர்ஸ் பீரியட்குள்ள முடிச்சிட்டோம், எல்லாமே சீக்கிரமா முடிச்ச பிறகு நம்ம இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கோம், ஆனா இருந்தாலும் நமக்கு ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணாரு. அப்ப அந்த மிஸ் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி. சரி, எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போகணும் ஆசைப்படுறாங்க. நம்ம அப்பாக்காக அம்மாக்காக வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போவோம் சொல்லிட்டு அவர் முடிவு பண்றாரு. அப்ப முடிவு பண்ணப்ப வந்து அவர் வந்து ட்ரிபிள்ன்றனால வந்து தேடுறாரு. தேடிட்டு எப்படி நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்றது, நம்ம இப்பதான் ஆரம்பிக்க போறோம், ஒரு 40+ இதுல இருக்கோம், நம்ம இப்பதான் இதை ஆரம்பிக்க போறோம், எப்படி நம்மளால முடியுமா, இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு மென்டாரோட அறிமுகம் கிடைக்குது. அந்த மென்டார் யாருன்னா, ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் தான். ஸோ மென்டாரோட அறிமுகம் கிடைச்ச உடனே அவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு, மீட் பண்றாரு, கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது அவருக்கு நான் சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒரு முக்கியமான அந்த சோர்ஸ் அப்படின்றது எங்கிருந்து எடுப்பாங்க அப்படின்னா, கேட் கொஸ்டின்ல இருந்து எடுப்பாங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ரெண்டாவது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ்ல இருந்து எடுப்பாங்க, அது நம்மளோட செகண்ட் சோர்ஸ். மூணாவது பாத்தீங்கன்னா நமக்கு டான்செட் எக்ஸாம்ல இருந்து எடுப்பாங்க, நாலாவது TNPSC எக்ஸாம்ல இருந்து எடுப்பாங்க, அஞ்சாவது TRB எக்ஸாம்ல இருந்து எடுப்பாங்க, ஆறாவது இஸ்ரோ எக்ஸாம்ல இருந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான சோர்ஸை வந்து நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புட்டு புட்டு வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும், ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள புக் பேக் கொஸ்டினை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத அவருக்கு சொல்லி கொடுத்தேன். சொன்னதுக்கு அப்புறம் அவருக்காக ஒரு கம்யூனிட்டியை வந்து கிரியேட் பண்ணேன். என்ன கம்யூனிட்டி கிரியேட் பண்ணா, யாரெல்லாம் நம்ம அந்த ப்ரிப்பேரிங் வில்லிங்னஸ் உள்ள ஆஸ்பிரண்ட்டை வந்து ஒரு கிரியேட்டிங் குவிஸ் மைக்ரோ லேர்னிங்னு ஒரு புது மெத்தடாலஜியை நான் கொண்டு வந்தேன். அந்த அதில் வந்து எல்லாருமே குவிஸ் கிரியேட் பண்ணணும், எல்லாருமே விளையாடணும், ஒரு குறிப்பிட்ட டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், விளையாடிக்கிட்டே இருக்கணும், படிப்புன்றது விளையாட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தேன். ஸோ அவங்க கிரியேட்டிங் குவிஸ் மைக்ரோ லேர்னிங் பண்ணிட்டு எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியோட பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரிபிள் வந்து குரூப் ஆஃப் கம்யூனிட்டியோட பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருந்தப்போ அவர் வந்து அதில் ப்ராக்ரஸ் ஆகிட்டே வர்றாரு, ரொம்ப இன்வால்வ் ஆகி அவர் வந்து ஒரு இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காரு. ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது அவரோட மொதல் எக்ஸாம் வந்து அவருக்கு வந்து அந்த எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதிருந்தார், ப்ரீவியஸாக 2017 TRB எழுதுறாரு, அதில் வந்து மார்க் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதுலேருந்து அவர் ப்ராக்ரஸ் ஆகணும்னு முடிவு பண்ணார். 2017 TRB வந்து ப்ராக்ரஸ் ஆகணும்னு முடிவு பண்ணார். அப்போ TNPSC வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்க்கும் ஏஇக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அப்போ அதுதான் அவர் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுகிற எக்ஸாம். அந்த அவரோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வேலைக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் 8 hours ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அவர் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும், 5 to 6 இதை பண்ணணும், 6 to 7 இதை பண்ணணும், அப்படி ஷெடியூல் போட்டு வச்சிட்டாரு. அந்த டிசிப்ளின் தாங்க, அந்த ஷெடியூலும் டிசிப்ளினும் அவர் என்ன பண்ணுச்சு, கரெக்டாக ஒரு 1.5 வருஷம் ஜேர்னி ஒரு போயிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸாம் TNPSC எக்ஸாம் வந்தது. அந்த டிசிப்ளின், அப்போ எப்போ ஒரு வேலைக்கு போறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவரோட ஜேர்னி வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. ஸோ வேலைக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோமோ, இந்தந்த நேரத்தில் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணார்னா, பர்டிகுலராக ஒரு 5 மணிக்கு எழுந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஷெடியூல் போட்டார். எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷெடியூல் ரொம்ப முக்கியம், பிளான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து அந்த டிசிப்ளினோட பண்ணார். அப்படியே அவரோட ஜேர்னி போயிட்டு இருந்தப்ப இந்த TNPSC எக்ஸாம் நடந்தது. எந்த TRB எக்ஸாமில் 2017 கிளியர் பண்ணலையோ அந்த TNPSCல ஒரு ஒரே அவரோட கேட்டகரியில் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருந்தது. அந்த ஒரு போஸ்டிங் அவர் அச்சீவ் பண்ணார். அதுதாங்க கரெக்டான மென்டார், கரெக்டான மெத்தடாலஜி, கரெக்டான மெட்டீரியல். இந்த மூணுமே இருந்தா அதுக்கப்புறம் அந்த மூணோட சேர்ந்து டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, கன்சிஸ்டன்சி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா, அவரோட மொதல் எக்ஸாம்
டிஎன்பிஎஸ்சில கிளியர் பண்ணாரு. முடிச்ச பிறகு அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அந்த இன்டர்வியூ வந்து 3 எபிசோடா வந்து நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க பாருங்க. அது ஏஇ எக்ஸாம் அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் கிளியர் பண்ணப்ப அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு இன்டர்வியூ நம்ம எடுத்திருக்கோம். ரெண்டாவது அடுத்த ஜேர்னி வந்து இந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதினாரு. டிஆர்பி எக்ஸாம் எழுதுனா ரெண்டாவது இதுலயும் வெற்றி. எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வெற்றிய சுவைக்கிறது தான் வந்து கஷ்டம், அப்புறம் தொடர்ச்சியா வெற்றி வந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ நம்ம கன்சிஸ்டன்சியா இருந்தா, எப்ப நம்ம டிசிப்ளினா இருந்தா, நம்ம கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் கரெக்டா ஃபாலோ பண்ணனா, ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டெக்னிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணாரு, ரெண்டாவது இப்ப டிஆர்பி எக்ஸாம்லயும் லிஸ்ட்ல இருக்காரு. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க என்ன பண்ணணும்னா, வயசு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ப்ரிப்பேர் பண்ண வந்து 2 வருஷம். எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு 3 மாசம் ப்ரிப்பேர் பண்ணா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், 6 மாசம் ப்ரிப்பேர் பண்ணா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 2 வருஷம். 2 வருஷம் டிசிப்ளினோட இருந்தா இந்த டிஆர்பி என்னன்னா நமக்கு என்ன கொடுத்தா, 2019 2021 2 வருஷம் நமக்கு டைம் கொடுத்தாங்க. அந்த 2 வருஷத்தை யாரெல்லாம் நல்லா பயன்படுத்தினாங்களோ எல்லாமே லிஸ்ட்ல வந்துட்டாங்க, சிவி லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ஆனா நீங்க இப்ப செந்தில்குமார் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 2 வருஷம் முடிவு பண்ணாரு. அந்த காலேஜ்ல ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன் இருந்தாலும் அதை வந்து ரிசைன் பண்ணாரு. ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல வந்துட்டு ஃபினான்ஸுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் பேர் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பரேஷன் வந்து டிசிப்ளினா பண்ணாரு, கன்சிஸ்டன்சியா பண்ணாரு. அந்த ப்ரிப்பரேஷனை டிசிப்ளினாவும் கன்சிஸ்டன்சியாவும் பண்ணதுனால இப்ப என்னன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏஇ இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டாரு, டிஆர்பி சிவி லிஸ்ட்லயும் வந்துட்டாரு. இதுதான் வந்து அவரோட ஜேர்னி. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க வந்து உங்க ப்ரிப்பரேஷனை டிசிப்ளின் அப்படின்ற ஒரு ஒற்றை மந்திரத்துல கன்சிஸ்டன்சின்ற இன்னொரு விஷயத்துல நீங்க அடக்குனீங்கன்னா உங்களுக்கு வயசு ஒரு பொருட்டு இல்ல, எத்தனை எக்ஸாம் வேணா நீங்க கிளியர் பண்ணலாம், எவ்வளவு கவர்மெண்ட் போஸ்டிங் வேணா வாங்கலாம், ஆனா அதை தொடர்ச்சியா பண்ணணும். குறைஞ்சது நமக்கு மெல்ல இது பண்றதுக்கு ஒரு 2 வருஷமாச்சு தேவைப்படும். அந்த எல்லாமே லாங் டேர்மா யோசிங்க. ஷார்ட் டேர்ம் திங்கர்ஸ் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம், ஆனா லாங் டேர்ம் திங்கர்ஸ் வந்து கண்டினியூஸா ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வெற்றி படிக்கட்டை நீங்க அடையணும் அப்படின்னா உங்க கன்சிஸ்டன்சி முக்கியம், உங்க டிசிப்ளின் முக்கியம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.